நீங்கள் இப்போ பார்க்குறது steamit.com. steamit.com ஓட மூணாவது வெற்றிகரமான வீடியோ இது. steamit.com-னா என்ன, அந்த வெப்சைட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். மேலே இங்கே லிங்க் வரும், நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் steamit.com-ல எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முழு விவரமாக பார்க்கலாம். தமிழ் சக்ஸஸ் கம்யூனிட்டிக்கு போனீங்கன்னா இது வரைக்கும் 150 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கான்டெஸ்ட் பண்ணியிருந்தேன், அதாவது கான்டெஸ்ட் ரூல்ஸ் வந்து ஓட் பண்ணணும், இந்த ஆர்டிக்கலுக்கு ஓட் பண்ணணும், ஓட் பண்ணிவிட்டு நான் ஐ ஆம் டேக்கிங் பார்ட் அப்படிங்கிற கமெண்ட்டும் போடணும் அப்படின்னு. 25 ஜூன் வரைக்கும் இந்த கான்டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு லக்கி வினருக்கு வந்து 0.1 ஸ்டீம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க, ஓட்டு போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ஐம் டேக்கிங் பார்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ அவங்க பேரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரு 27 பேர், 27 நேம்ஸ் வருது. இந்த 27 நேம்ஸில் யார் அந்த வெற்றியாளர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் இவங்க பேர் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணி ட்ரா லாட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனோம்னா, ஸோ அவங்க பேரெல்லாம் இங்கே போட்டாச்சு. அந்த 27 பேர்லேருந்து இப்போ நான் ஒரு வெற்றியாளரை செலக்ட் பண்ணுறேன். அதாவது நான் செலக்ட் பண்ணலை, இது வந்து அந்த கம்ப்யூட்டராக செலக்ட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நமக்கு வந்து ஃபேராக இருக்கும். அந்த வெற்றியாளரை சூஸ் பண்ணுறத அந்த முடிவை இந்த கம்ப்யூட்டர்லேயே நான் விட்டுறேன். ஸோ ட்ரா லாட்ஸ் பண்ணிடலாம். யாரோட பேர் வரப்போகுதுன்னு பார்த்துருவோம். அந்த அதிர்ஷ்டசாலி திலகா செந்தில். ஸோ திலகா செந்தில் அவங்க தான் அந்த வெற்றியாளர், அந்த லக்கி வின்னர். அண்ட் இவங்களுக்கு 0.1 ஸ்டீம் கிடைக்குது. ஸோ இப்போவே நம்ம அந்த 0.1 ஸ்டீமை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ திலகா செந்தில் எங்கே இருக்கீங்க? ஓகே, இவங்க தான் அந்த திலகா செந்தில். ஸோ திலகா செந்தில் போய் பார்த்துடலாம். உங்கள் வாலெட்டில் 0.01 ஸ்டீம் இருக்குது. ஸோ ஒரு 18 நாளுக்கு முன்னாடி நீங்கள் போஸ்ட் போட ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க. ஸோ இங்கே என்னோடய வாலெட்டுக்கு வந்த பிறகு நான் இங்கே ஸ்டீம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டு, ஸோ நான் திலகா செந்தில் பேரை போடணும். ஸோ அந்த வின்னிங் அமௌண்ட் வந்து 0.1 ஸ்டீம் அப்படின்னு போட்டுடலாம். மெமோங்கிற இடத்துல நம்ம எதுக்கு இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு போட்டுடலாம். வின்னிங் அமௌண்ட் ஃபார் கான்டெஸ்ட் அப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் அழுத்திடலாம். அண்ட் ஓகே போட்டுடலாம். இந்த இடத்துல இப்போ பாஸ்வேர்டு கேட்குறாங்க. நம்மளோட மாஸ்டர் பாஸ்வேர்டை கொடுக்கணும். ஸ்டீமிட் கொடுத்துருக்க அந்த PDF டாக்குமெண்ட்டில் நம்ம பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். அதை போட்டுட்டு சைன்இன் கிளிக் பண்ணிடலாம். ஸோ திலகா செந்திலோட வாலெட்டில் இப்போ போய் நம்ம பார்த்தோம்னா 0.101 ஸ்டீம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு திலகா செந்தில். இன்னும் மேலும் இதே மாதிரி நான் கான்டெஸ்ட் பண்ணுறேன். தமிழ் சக்ஸஸ் கம்யூனிட்டியில் நீங்களும் வந்து சேர்ந்துக்கோங்க. steamit.com-ல என்னோட ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா 0.001 ஸ்டீம் வந்து டெய்லி எனக்கு இந்த எக்ஸ்னி ஹீலோ விட்னஸ் அப்படின்னு அவங்கள்டேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி, மூணு நாளைக்கு முன்னாடி, நாலு நாளைக்கு முன்னாடி, அஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரின்னு. இவங்களுக்கு நீங்கள் ஓட் போட்டிங்கன்னா இவங்க உங்களுக்கு டெய்லி 0.01 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நான் ஸ்டாப்பாக. ஸோ அதனால் நீங்களும் இவங்களுக்கு போய் ஓட் பண்ணுங்கள். ஓட் போகிறதுக்கு நீங்கள் இந்த 3 லைன்ஸ் இங்கே கிளிக் பண்ணி ஓட் ஃபார் விட்னஸ் அப்படின்னு வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விட்னஸாக சேர்ந்துக்கிறதுக்காக 100 பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து 30 ஓட்டு கொடுக்குறாங்க. இந்த 30 ஓட்டை வந்து நீங்கள் இந்த 100 பேரில் யாரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஓட்டை கொடுக்கலாம். இந்த எக்ஸினி ஹிலோ அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த ஓட்டை போட்டுருங்க. ஸோ இவங்களுக்கு ஜஸ்ட் இங்கே சிம்பிளாக இங்கே ஓட் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அவங்க 0.001 ஸ்டீம் டெய்லி அவங்களுக்கு உங்கள் வாலெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து உடனே பண்ணிவிடுங்க. ஸோ எதுக்கு இவங்க வந்து விட்னஸாக இருக்கிறதுக்கு எல்லாரும் இப்படி துடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் steamit.com-ல விட்னஸாக இருக்காங்களோ அவங்க வந்து மைனிங் பண்ண முடியும். மைனிங் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சொந்தமாகவே ஸ்டீம் காயின்ஸ் அவங்களாட்டி உருவாக்க முடியும். அதனால அது மூலயமா அவங்க நிறைய சம்பாதிக்க முடியும். விட்னஸாக இருக்கிறதுக்கு பெரிய தகுதி தேவை. உங்களுக்கு வந்து அந்த IT நாலேஜ், அந்த கோடிங், அதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் மைனிங் பண்ணலாம். மைனிங் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம்.
ஸ்டீமில் விட்னஸாக இருக்கிறவங்களோட வாலெட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். 48,000 இருக்குது இவங்க வேல்யூ. ஸோ ஸ்டீம் மீட்டில் வந்து விட்னஸாக இருந்தே அவங்க பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க. விட்னஸாக இருக்கிறவங்களோட இன்னொரு பொறுப்பு என்னென்னா, steammeet.com நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் அவங்க வந்து அது சரியாக நடக்குதா தவறாக நடக்குதா இல்லை ஏதோ தில்லுமுள்ளு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அதே சமயம் அவங்களாட்டி மைனிங்கும் பண்ண முடியும். மைனிங் பண்ணுறதுக்கு ஸ்டீமீட் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு கோடிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மைனிங் பண்ணுறதுக்கு அவங்க steammeet.com அவங்க எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் உங்கள் விண்டோஸில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மைனிங் பண்ணலாம். மைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டீம் காயின்ஸ் டெய்லி ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து ஒரு காலத்தில் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து விட்னஸாக இருந்தால் மட்டும்தான் மைனிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல்ஸுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு காலத்தில் நிறைய பேர் இதை டவுன்லோட் பண்ணி நிறைய ஸ்டீம் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டீமில் வந்து விட்னஸ் ஆகிறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த வகையில் இவர் வந்து எனக்கு நீங்கள் ஓட் போட்டு அப்வோட் பண்ணிங்கன்னா, என்ன விட்னஸாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 0.001 ஸ்டீம் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு இவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. டெய்லி தவறாமல் எனக்கு இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் அவருக்கு ஓட் போட்டு இதே அமௌண்ட்டை நீங்களும் டெய்லி பெறலாம். இன்றைக்கு இதுதான் இன்றைக்கூட மிக சின்ன குட்டி வீடியோ, இதுதான் steammeet.com குட்டி வீடியோ. தேடி கண்டுபிடிச்சதில் இவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் மட்டும் தான் அந்த ஃப்ரீ ஸ்டீம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு யாராச்சும் ஃப்ரீ ஸ்டீம் கொடுக்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க, பலரும் அது மூலிமா லாபம் அடையலாம். ஸோ உங்களுக்கு steammeet.com பற்றி தெரிஞ்ச விவரங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் வின்னர் பானு என்கிற யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.